ஓம் சாந்தி. அனைவருக்கும் அன்பான இனிய சுப காலை வணக்கம். இன்னைக்கு பாபா என்ன வரதானம் கொடுக்கறாங்கன்னு பார்க்கலாமா? எல்லாரும் வாங்கிக்க ரெடி ஆகிட்டீங்களா? வாருங்கள். இன்றைய வரதானம் குழந்தை மற்றும் எஜமானன் என்ற தன்மையின் சமநிலையின் மூலம் முயற்சி மற்றும் சேவையில் சதா வெற்றி மூட்டி ஆகுக அப்படின்ட்டு பாபா வரதானம் கொடுக்கறாங்க. என்ன ஆகணும்னு சொல்றாங்க? வெற்றி மூர்த்தி ஆகணும். எதனால? குழந்தை மற்றும் எஜமானன் என்ற சமநிலையின் மூலம் சேவையில் சதா வெற்றி மூர்த்தி ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரதானத்தின் விளக்கம் பார்க்கலாமா? எல்லைக்கு அப்பாற்பட்ட பாபா மற்றும் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்திக்கு குழந்தையாகவும் எஜமானன் என்ற நசாவில் சதா இருங்கள். எல்லைக்கு அப்பாற்பட்ட பாபா நமக்கு கிடைச்சிருக்காரு, எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தியே நமக்கு கொடுத்திருக்காரு. இந்த நசாவில் இருங்கள், சதா இருங்கள், சதா குசியா இருங்கள். ஆனால் எப்பொழுது ஏதாவது ஆலோசனை தர வேண்டும், திட்டங்களை சிந்திக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என்றால் எஜமானனாக இருந்து செய்யுங்கள். யாருக்காவது ஏதாவது ஆலோசனை தரணும், திட்டங்கள் வந்து சிந்திக்க வேண்டும், அதை செயல்படுத்தணும்னா எஜமானன் தன்மையில இருந்து நம்ம செய்யணும். ஏன்னா எஜமானன் தன்மையிலிருந்து நம்ம செய்தால்தான் எல்லாரும் கேட்பாங்க. அதன் பிறகு எப்பொழுது அநேகர் மூலம் அல்லது நிமித்தமாக இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் மூலம் ஏதாவது விஷயம் தீர்மானம் செய்யப்படுகிறது என்றால் அந்த நேரத்தில் குழந்தையாகி விடுங்கள். நமக்கு நிமித்தமாக இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் அவங்க என்ன கருத்து சொல்றாங்களோ, என்ன தீர்மானம் சொல்றாங்களோ, இதை இப்படி செய்யலாம், அதை அப்படி செய்யலாம் அப்படின்ட்டு சொல்றப்ப அதுலேயும் நன்மை இருக்கும். அதை ஹாஜி சொல்லி குழந்தை மாதிரி ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் குழந்தையாகி விடணும். அதெல்லாம் அப்படிலாம் செய்ய முடியாது, அப்படிலாம் அந்த காரியங்கள் செய்ய முடியாது அப்படின்னா அங்கே வந்து டேஷ் வரும், நான் அப்படிங்கிற வந்து ஒரு அகங்காரம் வந்துடும். அப்போ அவங்க சொல்றதுக்கு ஹாஜி சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ளுங்கள். குழந்தையாகி சரி அதையும் செஞ்சு பார்ப்போம் அப்படின்ட்டு ஏற்றுக்கொள்ளுங்கள். சில நேரங்களில் ஆலோசனையை துணிச்சலாக தர வேண்டும், சில நேரங்களில் ஆலோசனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த விதிமுறையை கற்றுக்கொண்டீர்கள் என்றால் முயற்சி மற்றும் சேவை இரண்டிலும் வெற்றி அடைந்தவராக இருப்பீர்கள். எந்த நேரத்தில் துணிச்சலாக ஆலோசனை தரணுமோ அப்போ தாங்க. சில நேரங்களில் அடுத்தவங்களோட ஆலோசனையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்துடும், அதை அப்போ குழந்தையாகி ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த விதிமுறையை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் என்றால் முயற்சி மற்றும் சேவை இரண்டிலையுமே உங்களுக்கு வெற்றி சதா கிடைச்சிட்டே இருக்கும். நம்ம எப்பயுமே வெற்றி மூர்த்தி தானே, வெற்றி மூர்த்தி ஆகிடலாம். இன்று நாள் முழுவதும் இந்த வரதானத்தை தாரணை செய்து நம் நடைமுறை வாழ்க்கையில் அப்ளை பண்ணலாம், கொண்டு வரலாம், கொண்டு வந்து வெற்றி மூர்த்தி ஆகிடலாம். அச்சா ஓம் சாந்தி.